ஐயா அவங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பர் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸ்னைப்பர் பிளேயர்ஸ்க்கு எந்த கேரக்டர் நல்லா இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஸ்னைப்பரில் உள்ள மேஜர் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் பேரலாம். ஓகேங்களா? ஸோ இஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பருக்கான ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் பிளேயர்ஸ்க்கு எந்த கேரக்டர் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணே கேரக்டர் தான் வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ. இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பரில் எம்ஏ டூபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகும். ஏன்னா எம்ஏ டூபிக்கு பார்த்திங்கன்னா க்ளோவல் பின்னாடி இருப்பான் பார்த்திங்கன்னா எனிமி நம்ம அடிச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனிமி வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துரும். நம்ம க்ளோவலில் இருந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம், இது வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த அது பேர என்னது சீரு கேரக்டர் வச்சுக்கோங்க, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்காது. இதே நீங்கள் லாரா கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோப் போட்டு அடித்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரசி தாறுமாறாக கிடைக்கும். 35% கிடைக்கும். என்கிட்ட 4 லெவலில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் 35% கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டு இந்த விட்டு விட்டு ஸ்கோப் போட்டு சட்டக் சட்டக்கு நடிப்பாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா தேவையான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா தேவையான கேரக்டர் தான். எல்லோரும் அந்த அன்குஷி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபைனல் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஃபேல் கேரக்டர் தான். இதுக்கு வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் ரொம்ப பார்த்திங்கன்னா பவர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுட்டு போன அப்டேட்டுக்கு அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராகனோ அந்த மாதிரி கண்ணு இல்லைனா ஸ்னைப்பர் கண்ணு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அது பேர ஏதோ ஒன்று சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாக் டவுன் பண்ணாலும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா செத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் பிளேயர்ஸாக இருந்திங்கன்னா கன்ஃபார்மாக இது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து சைலன்சர் கடந்து தேடிக்கிட்டு இருக்க முடியாது, சைலன்சர் அதிகமாக கிடைக்கவும் செய்யாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த கேரக்டரை கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிப்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா அது என்னது ஸ்னைப்பரை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாது, நிறைய பேர் எடுத்து விளையாட மாட்டிங்க. ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஸ்னைப்பர் இன் சோலோ மேட்ச் தான். அதாவது பார்த்திங்கன்னா சோலோ மேட்ச்சில் நீங்கள் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்படின்னா அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சோலோ மேட்ச்சில் அவன் செத்துட்டாலும் பார்த்திங்கன்னா சரி நாக் ஆகிட்டாலும் பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணதுக்கு ஆளே இருக்காது. நீங்கள் வந்து ஈஸியாகவே பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். ரெண்டே அடி அடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா செத்தே போயிடுவான், அதனால் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்னைப்பர்ட்டு ஒரு அடி வாங்கினாலே ரொம்ப பார்த்திங்கன்னா பயந்துருவாங்க. அந்த பதட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து ஒரு டீம்மேட், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்குவாடாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு டீம்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் கன்ஃபார்மாக இருக்கணும். ஒரு டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ். நீங்கள் ரஷ் அடிச்சுட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து நீ ஸ்னைப்பர் அடிச்சிட்டே இருறா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் முன்னாடி ஏறி போவீங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து அடிச்சிக்கிட்டே இருப்பார். எனிமிக்கும் பார்த்திங்கன்னா டேமேஜ் வரும், டீமே வந்து பார்த்திங்கன்னா பதறி போயிடுவாங்க. அதே எம்ஐடிபி எல்லோரும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அடிக்கலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அப்படி டப்புன்னு வந்துட்டு எல்லாரையும் பார்த்திங்கன்னா அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்குவாடே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிக்கலாம், ஆனால் எல்லோரும் எம்ஐடிபி யூஸ் பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஏம் லாக்கர். ஏம் லாக்கர்னா என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று அந்த நம்ம சாதாரண வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ்போ வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் மெச்சூரிட்டியில் போய் ஏதாட்டும் உங்களுக்கு தேவையில்லாத பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டி அமௌண்ட் போடுவோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்படி யூஸ் பண்ணால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி யூஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்னைப்பர் பிளேயரில் ஒரு கிங்காக பார்த்திங்கன்னா மாற முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னைப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராஸ்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அதனால் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்கலாம். அதனால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், மறந்துடவே மறந்துடாதீங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாதவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நோ ஃபியர். அது பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க. அவன்கிட்ட ஷார்ட் கன் இருந்தாலும் இல்லை என்ன கன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க. ஓகேங்களா? அவனை பார்த்து பயந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதட்டத்திலே பார்த்திங்கன்னா புல்லட்டை இங்கேயும் அங்கேயும் பார்த்திங்கன்னா அடிச்சு விட்ருவீங்க. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட ஷார்ட் கன்னோட பவர்ஃபுல்லான ஒரு கன் இருக்குது, ரெண்டே அடி தான். எனிமியை வந்து லாக் பண்ணிட்டு ரெண்டே அடி அடித்தோம்னா பார்த்திங்கன்னா சோலியே முடிஞ்சிடும். அதனால் ஷார்ட் கன்னோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் தான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் மோட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விளையாடணும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரைனிங் மோடில் WMATV இல்லை AAM யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா விளையாடுங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிடச்ச மாதிரி இருக்கும். டெய்லி வந்து விளையாண்டால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஓகேங்களா? அப்படி ப்ராக்டிஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி அடித்தா இப்படி விடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6வது ஒன்று அண்ட் ஃபைனல் ஒன்று.
கன் சுவிட்ச் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. கன் சுவிட்ச் பட்டனை யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன் சுவிச் பண்ண முடியும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனையும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மேலே போய் தொட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் பண்ணுங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிச் பண்ண முடியாது. அதே கன் சுவிச் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னது அந்த எமௌண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி அடிச்சுட்டே இருக்கலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று மூவ்மெண்ட் கொடுத்து அதை பார்த்திங்கன்னா ரன் பட்டன் தொட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே அடிங்க. இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிமி டீமும் கொஞ்சம் நல்ல டீமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டே அடிங்க ஓகேங்களா. அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருங்க, டப்பு டப்புன்னு பார்த்திங்கன்னா அடிச்சுட்டே இருங்க ஓகேங்களா. இப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விதத்தில் பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா லைக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சா மட்டும் பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பாங்க. ஸ்னைப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமே கிடையாது, எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா. நாளைக்கு காலையில் இல்லைனா ரெடீம் கோட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ப்ரோ ரெடீம் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ரெடீம் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். இனிமேலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. யூஸ்ஃபுல்லானது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். யூஸ்ஃபுல்லான இந்த 7 நாளைக்கு அனுஸ்கின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கொடுத்த அந்த கனஸ்கினுக்கான ரெடீம் கோட்லாம் பார்த்தீங்கன்னா தரல. இனி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரூம் கார்டு தராங்க ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு தராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் தந்துடுவோம். இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்டாக இருங்க. பை கைஸ்.